நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புறீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது போது ஃபீஃபஸ்ட் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் அரியலூர் மாவட்டம் ஆலந்தியூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்துல கோட்டைக்காடு என்ற கிராமத்தை சேர்ந்த வனிதா என்ற பெண்மணி வேலை பார்த்துட்டு வராங்க இவங்க தன்னுடைய சொந்த காரணத்துக்காக விடுமுறை இருக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது அங்க பணியில் இருந்த ஊராட்சி எழுத்தாளரான ஞான எனக்கு விடுமுறை வேணும் அப்படின்னு சொல்லி வனிதா போய் கேட்டிருக்காங்க அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அறையில் வந்து கோப்புகளை எடுத்துத்தாமா அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளரான ஞானசேகரன் அவட்ட கேட்டிருக்காங்க உடனே வனிதா சரி அந்த அறைக்கு போயிட்டு நம்ம வந்து கோப்புகளை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அறைக்கும் போயிருக்காங்க அந்த சமயத்தில் வனிதா போன பிறகு அவருடைய அவங்க பின்னாலேயே வந்து ஞானசேகரனும் அவங்க அங்கே போயிருக்காங்க அந்த அறையில் வைத்து வனிதாவுக்கு அவர் வந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு இதனால் அந்த பெண் வந்து அதிர்ச்சி அடைந்து அங்கேயே அழுதுருக்காங்க அந்த பெண்ணுடைய ஆடைகள் எல்லாமே வந்து ஞானசேகரன் வந்து களைஞ்சிருக்கார் அப்போ பார்த்து பாத்தீங்கன்னா மனைவியை அழைத்து செல்வதற்காக அங்கு வந்து வனிதாவுடைய கணவரான ராஜாவும் வந்திருக்காங்க மனைவியை தேடி வரும்போது அந்த அறைக்குள்ளே கணவரும் உள்ளே வரும்போது இருவரும் அங்கே நெருக்கமாக இருப்பதை கண்டு இவர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கார் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி மனைவியை வந்து மனிதா வனிதாவை வந்து கணவன ராஜா வந்து திட்டியிருக்காரு அப்போ தான் வந்து எனக்கு இதில் விருப்பமே இல்லை இவர் வந்து எனக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி மனைவி சொல்லியிருக்காங்க ஏன் இவ்வளோ நாளா வந்து பாலியல் தொல்லை கொடுக்குறாங்கிற விஷயத்தை எனக்கு சொல்லவே இல்லை இன்றைக்கி நான் வந்து நேரில் பார்த்ததால தான் இவர் நீ பாலியல் தொல்லை கொடுக்குறாருன்னு சொல்லியிருக்கேன் இதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி வந்து திட்டிருக்காரு நீ நமக்கு இப்படி தான் வந்து சம்பாதீன அவசியம் நான் தான் வேலைக்கு போகிறனே நீங்கள் உயிர் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கும்போது எனக்கு முன்னாடியே நீ சொல்லியிருக்க வேண்டியதனே நான் அவனை வேலைக்கு அனுப்பியிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லி மனைவியும் கண்டபடி திட்டிருக்காரு அது போக வந்து இந்த ஊராட்சி எழுத்தாளரையும் வந்து திட்டிருக்காரு உங்களை நான் ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன் என்னுடைய மனைவிக்காக நீங்கள் வந்து பாடிய தொல்லை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊராட்சி எழுத்தாளரையும் திட்டிட்டு அங்கேருந்து வந்து கோபத்தில் சென்றிருக்காரு அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவி அழைத்துட்டு வந்து மனிதாவை அங்கே இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து தங்க வச்சுட்டு அந்த இடத்துல வச்சு அவருடைய அப்பாக்கு வனிதாவுடைய அப்பாவுக்கு வந்து தொலைபேசி மூலமாக இந்த விஷயத்தை எல்லாமே வந்து தெரியப்படுத்தியிருக்காரு அப்புறம் நீங்கள் வந்து வாங்கின ரெண்டு பேர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டு வனிதாவை ஏற்கமே தங்க வச்ச வீட்டில் வந்து பார்க்க வந்திருக்காங்க அந்த சமயத்தில் வந்து வனிதா அந்த இடத்துல இல்லை என்னடா வனிதாவை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேயும் தேடி பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரண்டு மணி நேரம் கழித்து வந்து வனிதாவை காணும் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது தான் வனிதாவை வந்து தங்க வைக்கப்பட்டிருந்த அந்த வீட்டுடைய கழிவறையிலே போய் வனிதா தூக்கப்பாட்டி தற்கொலை செஞ்சுருக்காங்க இது குறித்து தகவல் அறிந்த தலவாய் காவல்துறை போலீசார் அங்கு விரைந்து வந்து வனிதாவுடைய க உடலையும் மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி எங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்